வணக்கங்க, வெல்கம் டு குக்ரேசி. இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் ஃபஸ்ட்டு தட்டை செய்ய போகிறோங்க. யூஸ்வலாக தட்டை வந்து புழுங்கலரிசி மாவுலையோ இல்லை பச்சரிசி மாவுலையோ செய்வோம். இன்றைக்கி நான் வந்து வெள்ளை ரவையில் தட்டை செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த தட்டை செய்யறது ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ரவா தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 கப்பு வெள்ளை ரவையை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. ரவை வந்து வறுக்க தேவையில்லைங்க. 2 கப் ரவைக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்ச பொட்டுக்கடலை மாவை நல்லா சலிச்சுக்கலாங்க. நாலு ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத பச்சை வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாங்க. அரைச்ச கடலையை ரவாவோடு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாங்க. உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாங்க. உப்பு சரியாக கரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் தட்டையை பொரிக்கிறப்போ சில சமயம் தட்டை வெடிச்சிடுங்க, அதனால் உப்பு கரைச்சி ஊற்றிக்கலாம். வரமிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் தட்டை வந்து நல்லா கரகரப்பாக இருக்குங்க. முதல்ல இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை வந்து மூடி வச்சிடலாங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, மாவும் நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு. இதை வந்து இன்னும் சாஃப்டாகிறதுக்கு சீரக மிளகு இடிக்கிறேன் இல்லைங்களா, இந்த கல்லை வச்சு நல்லா 2 நிமிஷத்துக்கு இப்படி இடிச்சுக்கலாங்க. பாருங்கள், மாவு ரொம்பவே சாஃப்டாகிடுச்சு. இதிலிருந்து இப்படி ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாங்க. மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். மாவு வந்து தேய்க்க ஆரம்பிக்கிறப்பவே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிடணுங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கட்டும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டை நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஒரு பக்கம் வெந்தோடனையும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பூரி மாதிரி உப்பி வருது. இந்த தட்டை வந்து சாப்பிட்றதுக்கு அரிசி மாவில் செஞ்ச தட்டை மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க. ரவா தட்டை செய்யறது ரொம்ப ஈஸி தான், குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாங்க. நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான ரவா தட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.